ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 மீனராசி. நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகள் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சகராசியிலிருந்து தனுராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் காணவிருக்கிறோம். ஆங்கில தேதியில் 28/10/2019 அன்று குரு பகவான் பின்னிரவு, அதாவது திங்கட்கிழமை பின்னிரவு 3:49 விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று விருச்சகராசியிலிருந்து தனுராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்ப்போம். மீனராசிக்கு குரு பகவான் 1-ம் பாவத்திற்கும் 10-ம் பாவத்திற்கும் அதிபதி ஆகிறார். இப்பொழுது 9 இருந்த குரு 10, அதாவது 10-ம் பாவத்திற்கு வருகிறார். தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வருகிறார். மூல திரிகோண வீடு, அங்கே ஏற்கனவே சனி பகவானும் கேது பகவானும் இருந்து அவர்களுக்கு சற்று குறைவான பலன்களை அனுபவித்து வந்திருந்தனர். இப்பொழுது குரு அங்கு வந்தவுடன் மிகவும் சிறப்பான பலன்கள் ஏற்பட போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷமும் இருக்காது. ஏனென்றால் அங்கே சனியும் கேதும் சேர்வதால் அந்த தோஷமும் இருக்காது. குருவும் கடக்க முடியாது. குரு வந்து நல்லதை செய்யும். சனியோடு சேர்வதால் குபேர யோகம் ஏற்பட போகிறது. கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகிறது. இதன் பலனாக 12 ராசிகளிலே மீன ராசிக்கு தொழில் அபிவிருத்தி மிகவும் இருக்கும். இதுவரை வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை அமையும். உத்தியோக உயர்வு இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு ஏற்படும். மேலும் வியாபாரத்தில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் பெருத்த லாபம் ஏற்படும். தொழில் ஓங்கும், நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள். தொழிலிலே நல்ல நிலை ஏற்படும். ஆக அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது மீனராசி அன்பர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரப்போகிறது. இதுவரை வீடு கட்டாமல் இருந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் வீடு கட்டும் காலம் வந்துவிட்டது. வாகனம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாகனம் ஏற்பட போகிறது. 2 இல்லத்தை பார்ப்பதால் தனவரவு, வாக்குவன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, அனைத்து நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடைபெறப் போகிறது. இதுவரை திருமணமாகாமல் இருந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறது. பிரிந்த கணவன் மனைவி 1 சேர்வார்கள். ஏதோ மனஸ்தாபத்தினால் சண்டையிட்டு பிரிந்த கணவன் மனைவி இப்பொழுது 1 சேரும் காலம் இது. மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் தனவரவு, வீடு, வாகனம், உத்தியோகம், திருமணம், பிரிந்தவர்கள் 1 சேருதல், குழந்தைகள் நன்றாக படித்தல் போன்ற குடும்ப சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட, சேமிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். குறிப்பாக 12 ராசிகளிலே மீனராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வருவதால் தொழில் நிச்சயம் ஓங்கும். வியாபாரம், உத்தியோகம், பதவி உயர்வு,
கிடைத்தே தீரும், குரு நன்மையை செய்தே தீர்வார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. நல்ல நிலையில் அவர்களை உச்சத்தில் கொண்டு செல்ல போகிறது. கோடீஸ்வரராக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் நாளில் உள்ள ராகுவை பத்தில் இருந்து குரு பார்க்கிறார். பத்தில் ராகு, பத்தில் குருவும் சனியும் கேதும் இணைந்து தத்துவ வேதாந்த போன்ற தெய்வம் யோகா மெடிடேஷன் போன்ற துறையிலும் அது சம்பந்தப்பட்ட மக்களால் ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்று மீனராசி அன்பர்களுக்கு மிகுந்த உயர்வை இந்த குரு பயிற்சி தரப்போகிறது. பரிகாரமாக அவர்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள வியாழ குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தயிர் அன்னம் படைத்து அர்ச்சனை செய்து நெய் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வந்தால் தீவினைகளில் இருந்தும் அனைத்து தோஷத்திலிருந்தும் விலகிவிடுவார்கள். குரு பகவானுக்குரிய மந்திரம் ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த ஸ்தோத்திரத்தை 108 முறை தினமும் கூறி வாருங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு என்னை நீங்கள் அணுகினால் அதில் உள்ள தோஷ பரிகாரங்கள் என்னென்ன செய்தால் இன்னும் குருவினுடைய பலனை முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு 100% குருவின் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.